ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷிப்பை பற்றிய முக்கியமான அப்டேட்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்றே கொடுக்க வேண்டியது, நேற்று கொடுக்க முடியல. இப்போ ஷிபாயின் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு கம்பெனியில் இப்போ வந்து பேமெண்ட்டாக வந்து ஏற்றுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதுசு. ஃபஸ்ட்டு நிறைய இடத்துல பேமெண்ட்டாக ஏற்றுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ புதுசாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து பேமெண்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு 7 டேஸ், அதாவது 80 ட்ரான்சாக்ஷன் லாஸ்ட்டு 7 டேஸ் இதில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 843,649 டோக்கனை வந்து இவங்க வந்து சப்ளையர்லேருந்து குறைச்சிருக்காங்க. சில பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி குறைக்கிறாங்க, அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டோக்கனை வந்து ஒவ்வொருத்தவங்களும் குறைச்சிட்டு இருக்காங்க, அதுதான் முக்கியம். ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் டோக்கனை குறைக்கிறாங்க. யாருன்னா ஹோல்டர்ஸ் குறைக்கிறாங்க, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷிப்போடைய கம்யூனிட்டி சார்ந்தவங்களே குறைக்கிறாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த விதத்தில் அந்த ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த விதத்தில் வந்து குறைச்சிட்டு வராங்க. இப்படிலாம் குறைச்சிட்டு வராங்க. ஓகேவா, நீங்கள் வந்து பார்க்குற சப்ளை வந்து அங்கே இருக்கும், இப்போ நம்ம விட்ட சப்ளை வந்து எவ்வளோ தரும் அப்படின்றத வந்து காட்டும். அதையே வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுதான் வந்து ஷிப்போடைய சப்ளை அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய தாட்டாக இருக்குது. அது ஒரிஜினல் சப்ளை கிடையாது. நிறைய டோக்கனை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து குறைச்சிட்டு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இதுபோல் சப்ளை குறைச்சதுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுபோல் மேலும் வந்து நடக்கணும் அப்படின்றது வந்தையும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஷிப்பு வந்து டாப் 10 காயினில் வந்து இடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கிரிப்டோவில் வில் ஜோன் பி எ டாப் 10 கிரிப்டோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஷிப் ஹோல்டர் சொல்லி பார்த்தீங்களா, அந்த அவர் தான் வந்து ஒரு ஷிப் ஹோல்டர், அவர் தான் வந்து போட்டிருக்கார். கண்டிப்பாக பிடிக்கும். அவருடைய கருத்துக்கள் மட்டும் இல்லை, நம்மளுடைய கருத்தும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. இது வந்து போகிற ப்ராசஸ்லேயே போயிட்டு இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிள் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா ரீப்ளே கொடுத்துருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேவா, நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க ஷிப் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இருக்கிறதுல ஷிப் கம்யூனிட்டி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்யூனிட்டின்றதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி அப்படின்றத வந்து சொல்லிட்டு வந்துங்க. ரொம்ப பவர்ஃபுல் கம்யூனிட்டின்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிப்போடைய கம்யூனிட்டி தான் பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்து ஷிப் தரப்புக்காரங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதுவாக இருக்கலாம்ன்றதை விட இருக்குது. ஓகேவா, இதில் நீங்கள் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க, ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது. லிங்க் மாதிரி இல்லை, இங்கே தொட்டிங்கன்னா தெரியும். இங்கே தொட்டிங்கன்னா உள்ளே போகும் பாருங்கள். இப்போ நான் தொட்டேன், தொட்டோடனே உள்ளே போச்சிங்களா, நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிடுவீங்க. ஓகேவா, ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் சொல்கிறேன். நம்மளுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. இது வந்து யாரெல்லாம் ஹோல்டர்ஸாக இருக்கிறீங்களோ அவங்க வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. அவங்க அப்டேட் கொடுக்கறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக, ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தகவல், அது அந்த லீஷு போனு இது மாதிரிலாம் வருது பார்த்திங்கன்னா, அதை மாதிரி தகவலும் வந்து இதில் கொடுப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கூடுதல் சப்போர்ட்டு, நம்ம வந்து ஜாயின் ஆகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு கூடுதல் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்போ விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட காயினை வந்து ஷிப்பு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே வர சப்ளை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் பேஜை வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னா விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் ஒரு வேளை விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் தாராளமாக. கிரிப்டோ கரன்சியில் இப்போ நிறைய இடத்துல வந்து ஷிப்பை வந்து பேசும்போடும் பொருளாக ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா ராபினுடைய எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய காலமாக வந்து சொல்லிட்டே இருக்காங்க, ரொம்ப காலமாக இதை வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில், அதாவது இந்த இயர் ரெண்டுக்குள்ளே வந்து ரீச் பண்ணுறதுக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. எப்படி இருந்தாலும் இவங்களுடைய கருத்து அதே தான், நாங்கள் எப்படி இருந்தாலும் இதில் லிஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அப்படி லிஸ்ட் பண்ணாங்கன்னா இப்போ வந்து நிறைய பேருடைய கருத்து ஷிப் வந்து ரொம்ப டவுனில் இருக்குது, இப்படி லிஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பம்ப் ஆகும் அப்படின்ற ஒரு தரப்பு இருக்குது, பார்ப்போம். ஷிப்பு ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பு கிட்டத்தட்ட வந்து 0.0
ஒரு சென்ட்டு, அதாவது ஒரு சென்ட் டாலர் மதிப்பில் போகும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேருடைய கருத்துக்களாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ போகும் அப்படின்றத வந்து சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, லைக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு கருத்துக்கள் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. பார்ப்போம், இது வந்து உடனே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே நடக்காது. நடக்கும், ஒரு 3-4 ஆண்டுகள் நான் பிடிக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கிற பட்சத்தில் இல்லை முன்னாடி நடக்க வாய்ப்பு இருக்கானா, கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அது எப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேருடைய கேள்வியாகவும் இருக்குது. ப்ரோ எப்போ வந்து ஷிப் ஒரு ரூபா போவோம்னு. ஏன்னா எல்லோருடைய டார்கெட்டு 1 ரூபாயாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன் 1 ரூபாய்க்கு மேலே போகக்கூடாதா, இல்லை 50 காசு போகக்கூடாதா, அப்படிலாம் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது ஷிப்பை பற்றி. அது வந்து ஒரு பெரிய நாட்டில் ஷிப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாதுல பெல் பட்டன் அழுத்தி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை என்ன பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷிப் ஹோல்டர்ஸ்லாம் ஷிப்புக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கூடிய சீக்கிரத்தில் அது மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இருந்தால் அள்ளிக்கூட இல்லையே மட்டும் சொல்லிக்கூட. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.